ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அந்த ஸ்ட்ரிங்கில் எல்லா ஆல்ஃபபெட்ஸையும் எழுதிடுறேன். ஏபிசிடி எஃப் ஜிஹெச் ஐ ஜே கே எல் எம்என் ஓபி கியூஆர் எஸ்டி யூவி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட், இதுதான் நமக்கு கொடுத்துருக்குற ஸ்ட்ரிங். இப்போ இந்த ஸ்ட்ரிங்கில் சப்ஸ்ட்ரிங்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த சப்ஸ்ட்ரிங் மெத்தட் என்ன பண்ணுனா, இப்போ பாருங்களேன், நான் இங்கே அஞ்சுன்னு கொடுத்துட்றேன்னா அந்த அஞ்சாவது இண்டெக்ஸ்லேருந்து எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். இப்போ நான் இந்த எஸ்ஸை பிரிண்ட் பண்ணுறேன், என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்பேன். எஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறேன்னா ஏபிசிடிஇ அதாவது 0 1 2 3 4 போயிடும். அஞ்சாவது லெட்டர்லேருந்து எடுப்பது எனக்கு பிரிண்ட் ஆகுது. இப்படி சப்ஸ்ட்ரிங்கில் இப்படி சப்ஸ்ட்ரிங் பிகின் இண்டெக்ஸை மட்டும் கொடுத்து ஒரு சப்ஸ்ட்ரிங் இருக்குது, இன்னொரு ஒரு சப்ஸ்ட்ரிங் இருக்குது. பிகின் இண்டெக்ஸும் கொடுக்கலாம், எண்ட் இண்டெக்ஸும் கொடுக்கலாம். அப்போ அஞ்சாவது இண்டெக்ஸ்லேருந்து ஆரம்பித்து 10க்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இப்போ வரும். 5 6 7 8 9 எஃப்ஜிஹெச்ஐ ஜே இது மட்டும் வரும். இப்படி ரெண்டு சப்ஸ்ட்ரிங் மெத்தட் இருக்குது, மெத்தட் ஓவர்லோடிங் ஸ்ட்ரிங் கிளாஸில் இப்படி ரெண்டு மெத்தட் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு மெத்தடுக்கான லாஜிக்கை நம்ம எழுத முடியுமா? ரொம்ப ஈஸி. அவங்கக்கிட்ட இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னன்னு கேட்போம். இப்போ நமக்கு மொத்தமாக பிரிண்ட் பண்ண தெரியுமா? லூப்பில் ஒவ்வொரு கேரக்டராக எடுத்து தெரியும். ஐ ஈக்வல்ஸ் டு 0, ஐ லெஸ் தேன் ஸ்ட்ரிங் டாட் லென்த், ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் லென்த் இல்லை பிரிண்ட் எஸ் டாட் கேரக்டர் அட் ஐ அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணிடலாமா? இப்படி பிரிண்ட் பண்ணால் மொத்தமாக ஏபிசிடி வந்துடும். இப்போ என்ன சொல்கிறாங்க அவங்க, நாங்கள் உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னன்னு சொல்கிறோம், எங்களுக்கு அஞ்சாவது இண்டெக்ஸ்லேருந்து வரணும். அப்போ அந்த அஞ்சை நம்ம இங்கே எழுதிக்க வேண்டியதான். அஞ்சை இங்கே எழுதிட்டோன்னா அஞ்சாவது இண்டெக்ஸ்லேருந்து அவுட் பண்ணணும் அந்த சப்ஸ்ட்ரிங். நான் எண்டிங் பாயிண்ட்டும் சொல்லுவேன், எனக்கு 5ல் ஆரம்பித்து 10ல் முடியணும்னு சொல்லுவேன். அப்படின்னா நம்ம எஸ் டாட் லென்த் வரைக்கும் போக வேண்டாம், ஐ லெஸ் தேன் எண்டுன்னு கொடுத்தா போதும், அவங்களுக்கு அந்த மாதிரியே நமக்கு அவுட் புட் வந்துடும். அப்போ ரெண்டு சப்ஸ்ட்ரிங்கோட லாஜிக்கையும் இப்போ நமக்கு எழுத தெரியும்.